வெல்கம் டு கிளஞ்சப்பா ஐசிகிரமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கான கண்ட ஃபெஸ்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்ட ஃபெஸ்ட் குவிஸ் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் அந்த 5 க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை புதிய ராம்சார் தலங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் 6. ஆ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வாரம் தான் பார்த்துருந்தோம், நம்ம தமிழகத்தில் 3 இடங்களுக்கு ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 இடத்துக்கு ராம்சார் தலங்கள் அப்படிங்கிற அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க நம்மளுடைய தமிழகத்தில். அது எதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம் அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது கூட ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க, ஓகேவா? அப்புறம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. வெள்ளோடை பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் மன்னார் வளைகுடா உயிர்வாழிட காப்பகம் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இடையே வருது. அப்புறம் வேம்பனூர் சதுப்பு நிலப்பகுதி அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருது, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அளவில் 4 இடங்களுக்கு ராம்சார் தலங்கள் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சர்கோசியா பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது ஒடிசா மாநிலத்தில் இருக்குது, நந்தா ஏரி கோவாவில் இருக்குது, அப்புறம் ரங்கனத்திட்டு பறவைகள் சரணாலயம் அது கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது, அப்புறம் சிற்பூர் ஏரி அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போது இந்த ராம்சார் ஒப்பந்தம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஈரானில் ராம்சார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே 1971 உலக நாடுகள்லாம் இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நாடுகளில் இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற முக்கியமான இயற்கை வளங்களுக்கு ராம்சார் தலம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாத்துட்டு வராங்க, ஓகேவா? சரி, இப்போது நம்ம தமிழகத்தில் இருக்கிற மொத்த ராம்சார் தலங்கள் எத்தனை அப்படின்னா 10. அதுவே இந்திய அளவில் இருக்கிற மொத்த ராம்சார் தலங்கள் 64. இது ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? சரி, அடுத்தது, யுத் அபியாஸ் என்னும் கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்துகிறது? இதுக்கான ஆன்சர் அமெரிக்கா. ஆ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து யுத் அபியாஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சியை நடத்துகிறோம், ஓகேவா? இதை பற்றி பார்க்கலாம். இது 18வது பயிற்சி, அதாவது நம்ம ஆண்டாண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது நம்மளும் அமெரிக்காவும் சேர்ந்து இப்போது யுத்த அபியாஸ் அப்படிங்கிற கூட்டு பயிற்சியை 18வது முறையாக பண்ண போகிறோம், ஓகேவா? பொதுவாகவே ஒரு கூட்டு பயிற்சியை நம்ம பார்க்கும்போது மொத்தமாக 3 விஷயங்கள் நம்ம முக்கியமாக நோட் பண்ணோம். என்ன அப்படின்னா, முதல்ல அது எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெறுது அப்படிங்கிறது, இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெறுது. இரண்டாவது என்ன அப்படின்னா, இது என்ன விதமான பயிற்சி, அதாவது இராணுவ பயிற்சியா, கடற்படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ கூட்டு பயிற்சி. மூன்றாவது, இது எங்கே நடைபெறுது அப்படிங்கிற பார்க்கணும். இது உத்தரகண்டில் ஆலி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே தான் நடைபெறுது. அப்புறம் இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நடைபெற போகுது, ஓகே? அடுத்தது, தற்போது தைவான் தீவிற்கு சென்ற அமெரிக்க நாடாளுமன்ற கீழவை தலைவர் யார்? இதுக்கான ஆன்சர் நான்சி பெலோஸ்கி. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்க டீட்டெயிலெலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான்சி பெலோஸ்கி தைவானுக்கு போகிறனால பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இருக்குது சைனா, இது பக்கத்தில் தைவான் தீவு இருக்குது. இப்போது சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தைவான் தீவு வந்து அவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தைவானில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எந்த நாட்டுக்கீழையும் சொந்தமான நாடு கிடையாது, நாங்கள் தனி நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சீனாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நாடு, ரொம்பவே சக்தியான நாடு. அதுக்கு முன்னாடி தைவான் அப்படிங்கிற நாடெல்லாம் ஒரு சின்ன கால் தூசிக்கு தான் சமம், அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஒரு நாடு. இப்படி இருக்கும்போது சீனா வந்து தைவான் சொல்கிறதெல்லாம் மதிக்காமல் இருந்துட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அமெரிக்கா தைவான் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு கூட நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு அடையாளமாக நான்சி பெலோஸ்கியை தைவான் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க, ஓகேவா? அவங்களுக்கு அனுமதியும் வழங்கிட்டாங்க. அதாவது தைவான் நாட்டுக்குள்ளாடி நான்சி பெலோஸ்கியுடைய ஏரோப்ளைன் இறங்குறதுக்காக தைவான் வந்து அனுமதி வழங்குறாங்க, அவங்கள உள்ளாடி அனுமதிக்கவும் செஞ்சிட்டாங்க, ஓகேவா? இது சீனாவுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை உருவாக்கிட்டு, ஓகேவா? அதனால அவங்க நிறைய விதமான நடவடிக்கைகள் செய்கிறாங்க. அது என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அந்த தீவை சுற்றி
சீனா வந்து ஒரு போர் பயிற்சி பண்ணுறாங்க, அதில் குண்டுகளும் வீசுறாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு நாங்கள் உங்கள் மேலே போர் கூட தொடுக்கலாம், அதுக்கான ஒரு பயிற்சியாக இதை எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தைவான் நாட்டை மிரட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பார்த்தோம் அப்படின்னா, தைவானுடைய தலைநகரம் தைபே அப்படிங்கிற நகரம், சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழஞ்சப்பா ஐசிக்கிறோம்ல, டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் வியூக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. இப்போது நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் சரியான புத்தகங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்காது. நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க, அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வச்சு இந்த பாட புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். அது எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் உருவாக்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோடைய மொத்த விலை 5500 ரூபாய் இருந்துச்சு, ஆனால் அதில் 20% டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் 4400 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இல்லை, ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு, எங்களுக்கு அதுக்கான ரிசிப்டாக அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை குரியர் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது, ஆயில் இந்தியாவின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் ரஞ்சித் ராத். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் ரஞ்சித் ராத் அப்படிங்கிறவர். இவர் ஆயில் இந்தியா நிறுவனத்துடைய தலைவராக பதவியேற்றிருக்காரு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் இந்தியா இந்தியாவிலே இரண்டாவது பெரிய பொதுத்துறை எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி நிறுவனம் எது அப்படின்னா, இதுதான். அதாவது பொதுத்துறை நிறுவனம்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போது இந்தியாவிலே இரண்டாவது பெரியது இது, எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி பண்ணுறதில்ல. இது 1959 உருவாக்குனாங்க. அப்போ முதல் பெரியது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி அப்படின்னு அழைக்கப்படுற ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் தான் இதை 1956 உருவாக்குனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, இது இந்திய அளவில் ரொம்ப பெரியது. ஓகேவா? அப்படி பார்க்குறதுனால நம்ம இது எந்த ஆண்டு உருவாக்குனாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டுமே மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அதுக்கான அமைச்சர் யார் அப்படின்னா, ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ஹர்தீப் சிங் பூரி தான் இதுக்கான அமைச்சர் அப்படிங்கிற எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் பூரி சாப்பிட்றீங்க, அப்படி பூரி சாப்பிடும்போது உங்களுக்கு விக்கல் வருது, அப்போ நீங்கள் தண்ணி குடிப்பீங்கல்ல, அதுக்கு பதிலாக பெட்ரோல் குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. சும்மா ஷார்ட்கட்டு வேண்டி சொல்கிறேன். ஓகேவா? இதில் பூரி அப்படிங்கிறது ஹர்தீப் சிங் பூரி, அந்த பூரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பெட்ரோலியம் அப்படின்னா பூரி. ஓகே, சரி. அடுத்தது, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒருவரின் அடையாளத்தை எத்தனை ஆண்டுகள் சேமித்து வைக்க முடியும்? இதுக்கான ஆன்சர் 75 ஆண்டுகள். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது நேத்தையிலேருந்து நடைமுறைக்கு வந்துட்டு, இப்போது இதுக்கு முன்னாடி சிறை கைதிகளை அடையாளம் காணும் சட்டம் அப்படின்னு 1920 ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து கைரேகை கால்ரேகை இந்த இரண்டு மட்டும்தான் வாங்க முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிற சட்டம் ஏற்றி அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இந்த ஆண்டு தான் ஏற்றினாங்க, இப்போ நேற்றுக்கு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்டேருந்து கைரேகை, அப்புறம் விழித்திரை, கருவிழி ஸ்கேன், கையெழுத்து, உயிரியல் மாதிரிகள் இதெல்லாமே வாங்கலாம். உயிரியல் மாதிரிகள் அப்படின்னா பயாலஜிக்கல் சாம்பிள் அப்படிம்பாங்க, அதாவது ரத்தம், முடி இதெல்லாமே அவங்க வாங்கிக்கலாம். இதெல்லாமே 75 ஆண்டுகள் வரைக்கும் சேமித்து வச்சுக்கலாம் கவர்மெண்ட். ஓகேவா? அதான் நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்தோம். ஓகே, அடுத்தது, உலகின் தலைசிறந்த பசுமை மாறா காடுகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்ட லாங்வுட் சோலை எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் கோத்தகிரி. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சரில் தெரிகிறது தான் லாங்வுட் சோலை. ரொம்பவே இயற்கையான ஒரு காடு மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அப்படிங்கிற இடத்துல லாங்வுட் சோலை அப்படிங்கிற சோலை இருக்குது. இது இப்போது இங்கிலாந்து அரசியுடைய பசுமை நிழல் குறை அப்படிங்கிற விருது வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் இதை குயின்ஸ் காமன்வெல்த் கனோஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது உலக அளவில் எல்லா நாடுக்குமே கொடுக்குற ஒரு பெரிய விருது. இந்த விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அர்த்தம். அது நம்ம இந்தியாவில் ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் தமிழகத்தில் ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய தமிழக அரசு கூட இந்த லாங்குட் சோலையை உலக அளவில் பல்லுயிர் சூழல் மையமாக மாற்றுறதுக்காக 5.20 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறி போகிறவங்கக்கிட்ட ஃபைன் வாங்குறதுக்காக QR கோட் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
அப்புறம் இப்போ காமன்வெல்த் போட்டி நடைபெற்று இருக்குல்ல, அதில் பேட்மிண்டன் போட்டியில் கலப்பணிகள் பிரிவில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. கலப்பணிகள் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் இணைந்து விளையாடுற விளையாட்டு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அடுத்தது காமன்வெல்த் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் அப்படிங்கிறவர் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. இந்தியா காமன்வெல்த் போட்டியில் உயரம் தாண்டுதலில் வெல்ற முதல் பதக்கம் இது தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாஷ் போட்டியில் சௌரவ் கோஷல் அப்படிங்கிறவர் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது நம்ம தமிழகத்தில் கோவிட் இரண்டாவது அலை வந்துச்சுல, அதாவது செகண்ட் வேவ் வந்துச்சுல, அந்த டைமில் நிறைய குழந்தைங்கள் அவங்களுடைய பெற்றோரை இழந்துட்டாங்க, அவங்க பெற்றோர் எல்லாமே இறந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போது நிவாரணம் நம்முடைய தமிழக அரசு வழங்கியிருக்காங்க. இது எப்போலேருந்து எப்போ பெற்றோர்கள் இழந்தவர்களுக்கானது அப்படின்னா, போன ஆண்டு மே 8ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய பெற்றோரை இழந்தவங்களுக்காக இந்த நிவாரணம் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு இரண்டு பேரும் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதுவே ஒருத்தரை மட்டும் இழந்திருந்தாங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதுவே இலங்கை தமிழருடைய குழந்தைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இதெல்லாமே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் தான் இப்போ போட்டிருப்பாங்க. அவங்க 18 வயதை தாண்டினதுக்கப்புறம் தான் அதை எடுத்து அவங்க பயன்படுத்த முடியும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதத்துடைய டாப் 100 கண்டஃபர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைக்கு நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸில் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.